ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவ் ஆகிடுவீங்க, செகண்ட் பேபி ரொம்ப டிலே ஆகுது. ஸோ செகண்ட் பேபி வந்து டிலே ஆக காரணங்கள் என்னென்ன இருக்கும், நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க, என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். அப்படி இல்லைனால் நம்ம சேனலில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டன்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்களே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் தான், இந்த வீடியோ போட சொல்லி. ஃபர்ஸ்ட் பேபி ஈஸியாக தரிச்சிருது. ஸோ இல்லைனாலும் அதுவும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்னால தரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் பேபிக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இருந்த உடம்பே நம்ம உடம்பு அதுக்கப்புறம் கிடையாது. ஒரு பேபி பிறந்துட்டாலே நம்மளுக்கு இல்லாத வழி எல்லாமே வந்துடும். பேக் பெயின், வெஜைனல் பெயின், ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்துடும். வெயிட் போட்டுரும். ஸோ நம்ம இதில் வந்து ஹார்மோனும் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேபி கேரிங்ல நம்ம அதிகமா இருப்போம். ஸோ வந்து பேபியை பார்த்துக்கணும், பேபியை சாப்பிட வைக்கணும், அந்த மைண்ட்லயே உங்களோட ஹெல்த்தை பத்தி நீங்க ஃபுல்லா கவனிக்கவே மாட்டீங்க. இப்போ உங்களோட சாப்பாடே எப்படி இருக்கும்னா, குழந்தை சாப்பிட்ட வச்ச மிச்சம் தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதிலே உங்கள் லைஃப் ஓடிடும். ஸோ குழந்தை வந்து வளர வளர, ஒரு 4 வயசு 5 வயசுக்கிட்ட வளர வளர, நெக்ஸ்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு அதை தரிக்காமல் இருக்கும்பொழுது தான் உங்கள் ஹெல்த்தை பற்றி ஒரு கான்சியஸே உங்களுக்கு வரும். ஸோ வந்து இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ நீங்கள் கரெக்டான சாப்பாடு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கணும். ஆரம்பத்தில் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி சாப்பிட்டுட்ருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் அதிகமாக போட்டுரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தாலே வந்து வெயிட் போட்டுரும். இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் பேபி பிறந்தாலும் கரெக்டான உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் ஒரு 15 மினிட்ஸ், நைட்டு சாயந்தரம் ஒரு 15 மினிட்ஸ், ரொம்பலாம் வேணாம், ஒரு 15 நிமிஷம் பண்ணாலே போதும். பேபியை வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம கான்சியஸும் போகாதான். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். எதனாலனா, எக்ஸசைஸ் பண்ணுறனாலே வந்து உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டான அந்த ஹெல்த்தியான பாடி மெயின்டைன் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு போதும். வெயிட் லாஸ் பண்ணி தான் வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டெலிவரி அப்போ டியூப்பில் ஏதாவது கசடோ இல்லை ஏதாவது சிக்கியிருந்தாலோ, இப்போ பனிக்கூடம் தண்ணி வந்து லீக் ஆகி உடஞ்சி வந்து உங்களுக்கு பேபி பானாக இருக்கலாம், அந்த தண்ணி வந்து உங்கள் டியூப்பில் போய் ஏறி இருக்கலாம், மேபி. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலான சொல்யூஷன்ஸ் தான். மேபி இருந்து அந்த இது வந்து அப்படியே டியூப்பை பிளாக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் வந்து உங்களுக்கு வந்து டியூப் வந்து பிளாக்கேஜ் இருக்கலாம். ஸோ வந்து டியூப் டெஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. அது வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் எடுத்துக்கணும்னா, நீங்கள் வந்து 3 to 6 months வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணணும். ஸோ நேச்சுரலாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு கிளிக் ஆகலாம் மட்டும்தான் வந்து நீங்கள் டியூப் டெஸ்ட்டுக்கோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கோ நீங்கள் போகணும். அவசரப்பட்ட ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. இது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, செகண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, காமனாக வந்து இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கும் பொழுது 3 to 6 months நம்ம ட்ரை பண்ணுறப்ப தான் அது சக்ஸஸாக ஃபெயிலியரானு நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட்டே சொல்லணும். ஃபஸ்ட்டே 1 to 2 months ட்ரை பண்ணிட்டு அது வந்து சக்ஸஸ் இல்லை ஃபெயிலியர் நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேப்பு. ஃபஸ்ட்டு பேபிக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுனால் உங்களுக்கும் ஏஜஸ் ஆகிடும். ஸோ ஏஜ் ஆகிறப்ப வந்து ஸ்பேம் கவுண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடும். உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பேம் கவுண்ட்டும் வந்து கம்மி ஆகிடும், மொட்டிலிட்டி பவரும் கம்மி ஆகிடும். நார்மலாக வந்து ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே வந்து ரெண்டாவது பேபி பெற்றுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதோட ஸ்பேம் லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் சொல்ல வரோம். ஸோ வந்து உங்களோட பேபியோட ஏஜை கரெக்டாக கால்குலேட் பண்ணி இருங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு 3 வயசுக்கிட்ட ஆயிடுச்சுனாலே நீங்கள் செகண்ட் பேபி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் பேபி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அது ஒரு 2 months 3 months கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 months தான் உங்களுக்கு அடுத்த பேபி பிறக்கும். ஸோ அதுக்கு அதிலே 1 இயர் கேப் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கும் ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுது, கரெக்டான கேப்பு. ஸோ
2 to 4 இயர் கேப்பு நெக்ஸ்ட் பேபிக்கு இருக்கிறது பெஸ்ட்டு. சரி, நான் நிறைய கேப் விட்டுட்டேன், இனிமேல் என்ன பண்ணுறது எனக்கு, நானும் ட்ரை பண்ணிட்டேன் இருந்தேன் கன்ஃபார்ம் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னா உங்கள் பாடி ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். உங்கள் ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து போய் செக் பண்ணிக்கணும், சுகர் அளவு வந்து போய் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வயசில் எனக்கு வந்து 29 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, அதுங்களும் சுகர் இருக்குமா, அப்படிலாம் இல்லை. ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஒன்ஸ் செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ கரெக்டான ஏஎம்ஹெச் லெவல் இருக்கா, ஈஸ்ட்ரோஜன் லெவல் இருக்கா, எக்கு கரெக்டாக லீக் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா லேடிஸ்க்கும் ஏஜ் ஆக ஆக வந்து எக்கோட கவுண்ட்டு வந்து குறைஞ்சிரும். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ 35லாம் போயிட்டுன்னா எக்கோட கவுண்ட்டு வந்து கம்மியாயிடும். ஸோ 35 வயசுக்கு மேலே குழந்தையே பெற்றுக்க முடியாதா அப்படின்லாம் கிடையாது. ஸோ எக்கோட கவுண்ட்டு வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்கோட கவுண்ட் கம்மியாகிறப்ப அதில் லீக் ஆகிறதும், அதாவது எக்கு ரேப்சர் ஆகிறதும் கம்மியாயிடும். ஸோ குழந்தைக்கான வாய்ப்பும் கம்மியாயிடும். அதுக்காக தான் ஏஜ் இருக்கும் பொழுதே குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. வயசுலே குழந்தை பெற்றுக்கணும், அப்படின் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அறிவியல் காரணம் இதுதான். ஸோ ஸ்பேமோட கவுண்ட்டும் கம்மியாயிடும், மொட்டிலிட்டியும் கம்மியாயிடும், எக்கோட ரிலீஸும் கம்மியாயிடும், அதேமாதிரி ராப்சரும் சரியான முறையில் ராப்சர் ஆகாது. ஸோ லேடிஸ்க்கெலாம் ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பீரியட்ஸு நின்றோம். ஸோ வந்து அதனால தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து பேபி செகண்ட் பேபி வச்சுக்கிறனால இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த்தும் வந்து கரெக்டாக சின்ன வயசாக இருக்கும் பொழுதே உங்கள் பேர பிள்ளைங்களை பார்த்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்கன்ட்டு, இது வந்து அனுபவபூர்வமான ஒரு உண்மையான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு 25 வயசில் ஒரு குழந்தை, 27 வயசில் இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த 2 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட உடம்புல தெம்பு இருக்கும். உங்கள் அப்பா அம்மா உங்கள் மாமியாரோட மாமனாரோட உடம்புலயே தெம்பு இருக்கும். நாளைக்கு வந்து குழந்தைங்களை கைமாத்தவாத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஏஜ்ட் ஆகி இப்போ உங்களுக்கே லேடிஸ்க்கே 35 வயசாகி, ஜென்ஸுக்கு 38-40 வயசாகி பிறந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட ஏஜை கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அவங்க இன்னொரு 20 வருஷம் பெரியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடம்புல புள்ள பேர் பார்க்க தெம்பு வேணும். ஸோ சரியான முறையில் உங்களுக்கு ஹெல்த்தியான இது பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ வந்து கரெக்டான ஏஜ் கால்குலேஷன் படி நீங்கள் இருங்க. சரி, வேறு என்ன காரணமாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் உள்ள கேப்பு வந்து எனக்கு வேணும், ஒருவேளை பேபி ஃபார்ம் ஆகிட்டா ஃபர்ஸ்ட் பேபியை சரியாக பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிடும். அது அப்படியே அந்த பிளட் எல்லாம் போய் கர்ப்பப்பையில் நின்று அது வந்து நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிறனால இன்னும் எவ்வளோ இது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்ன்றத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அது யூஸ் பண்ணவும் கூடாது. இனிமேல் ஏதாவது பிளானிங் இருந்தாலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பெஸ்ட்டு வே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேபிக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் பேபி பெற்றுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருக்குமே நெக்ஸ்ட் பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக சாமிட்ட வேண்டுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக ஆகணும். பை ஃப்ரெண்ட்ஸ்.